அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக சினிமாவிலேருந்து தான் அரசியலுக்கு வருவாங்க. நான் அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு, நான் இரண்டு மூன்று படங்கள் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த படத்தில் பண்ணுறதில் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் அவர் என்னை சிக்கலில் வைக்கணும்னு தான் ஒரு வகையில் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இந்த படம் வந்து 370 பேரை சொன்னாலே தெரியும் இது எப்படிப்பட்ட படமாக இருக்கும். அதே நேரத்தில் நான் அதில் ரொம்ப ரசித்தது, அதில் அனுபவித்தது என்னென்னு கேட்டால், நம்ம இராணுவத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதிகாரிகள்லாம் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் ஒரு நாட்டையும் மக்களையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் எடுத்து விடிய சொல்லணும்னு அதில் நினைக்கிறார். அதில் எனக்கு ஒரு முக்கியமான ரோல் அதில் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆக எனக்கு என்னால் முடிஞ்சது நிச்சயமாக அவர் என்ன கேட்டால், அவர் எப்படி அவர் ஒரு இயக்குனர்னு சொன்னால் எல்லாரும் இயக்குனர் ஆகிட முடியாது. என்னையும் நடிக்க வச்சுருக்கிறார் பாருங்கள், அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு அரசியல் துறையில், பொதுத்துறையில், ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறவன் நான், என்னை வந்து இதில் நடிக்க வச்சு என்னை உருவாக்கி காட்டியிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் இந்த படத்தை எடுத்ததில் அவர் சொல்லும் போது ஏற்கனவே கின்னஸ் வாங்கியிருக்கிறார். நாங்களும் வந்து நான் மீடியா கில்டு அகாடமி ஃபார் ரெகக்னேஷன் ஒன்று நாங்கள் பல காலமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நான் தான் சேர்மனாக இருக்கிறேன். அதுலேயும் வந்து அவருடைய திறமைகளை பார்த்து எங்கள் டீம் அப்படியே அவருக்கு ஒரு அவார்ட் பண்ணுச்சு, கவர்னர் ரோசையாக வச்சு. இப்போ திரும்ப பார்க்கும்போது திரும்ப இப்போ ஜனாதிபதி அவார்டு வாங்கிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நிச்சயமாக வாங்க போகிறார், இந்த படம் கொடுக்கும். ஏன்னா அந்த டீமெல்லாம் நான் பார்த்தேன், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட படம் அவர் பெசன்ட் ரவி, அவரை வந்து நான் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் சாதாரணமாக பார்த்தேன், அவர் எவ்வளோ எவ்வளோ நாலேஜாக இருக்கிறார், எப்படி பேசுகிறாரு. இப்போ ஒவ்வொரு துறையில் வந்து இங்கே வர்றவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன். ராஜ்கமல் சிவன், அவங்க மினிஸ்டர் அம்மாவும் நடிக்கிறாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஒரு கண்ணு மாதிரி, ஐ ஐன்னு போடுறோம், கோடு போடுறோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் ஐ, ஒரு கண்ணை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, விஷன் வராது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு அது ஐயில் தான் ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் பத்தாதுங்க, இன்வால்மெண்ட்டுங்கிற இன்னொன்று சேரணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட்டு சேர்ந்தா அப்போ தாங்க விக்ட்ரி வரும். எப்படி ரெண்டு ஐ சேர்ந்தா விஷன் வருதோ அதே மாதிரி விக்ட்ரி வரும். நிச்சயமாக நான் பார்த்த வகையில் இங்கே மெகாலி அவர்களை ஒரு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சந்தித்ததில் பார்த்ததில் ஐ எம் வெரி ப்ரௌட். என்னன்னு கேட்டால், என்கிட்ட 4 திருக்குறளை மனப்பாடமாக சொல்லிட்டாங்க. உண்மையில் ஒரு பெங்காலியில் பிறந்த உள்ளே பொண்ணு 4 திருக்குறளை ரொம்ப அழகான முறையில் சொன்னாங்க. இங்கேயும் அதை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி திரு எனக்கு நிறைய நிறைய நல்ல நட்பு எனக்கு கிடைச்சார், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஏன்னா இப்படி ஒரு மனிதர் நான் பார்க்கல. இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தங்கள்ட்ட நட்பாக முடியும்னா அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து அந்த ஈடுபாட்டு ஊட்டமும், அந்த இந்த படம் வெற்றி பெறணும், இது தேசத்தை பற்றி, தேசத்தில் உள்ள இருக்கக்கூடிய இராணுவங்கள் மற்றவங்களை பற்றி ஒரு அவருடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் தியாகங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு படமாக திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. இதை பொதுவாக சொல்லுவாங்க, நாங்கள் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவோம், அந்த படம் நல்லா இருக்கணும், நல்லா வரும், அருமையாக பண்ணியிருக்கிறோம் எல்லாம் சொல்லுவோம். இது நாங்கள் சொல்லணும்னு இல்லை, இதை மக்கள் சொல்ல போகிறார்கள், ரசிகர்கள் சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தைரியம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி படம். ஏன்னா நாங்களாம் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் பாராட்டுற ஆள் கிடையாது. நல்லா எதையும் அவ்வளோ சீக்கிரம் எதை பார்த்தாலும் தப்பாகவே பார்க்குறாள். நான் எங்கே தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டி அதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாள். ஆனால் இதை பார்க்கிற போது இந்த படம் ஒரு வெற்றி படமாக இந்த குழு உருவாக்கி தரும் என்பதை நம்பிக்கையுடன் நான் பாபு கணேஷ் அவர்கள் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் என்று விடக்கும்.